திமிங்கலமும் நாதனும் கையில் ஒரு மிஷின் கன் வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஐபிஎஸ் அஸ்வத் வந்து பிஸ்டலோடு நிற்கிறார். இப்படி தான் முடியுது. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்குது? உண்மையான சம்பவம் வந்து நீங்கள் அது ஆடியோவில் இதெல்லாம் வீடியோலாம் இருக்குது, நீங்கள் பிடு பாபச்சன் பேசினதே இருக்குது. அதில் அது மாதிரி ஐயா நான் வந்து பெரிய ரவுடிலாம் கிடையாது, சினிமாவுக்கு தான் ஃபைனான்ஸ் பண்ணணுன்ட்டுருக்கா, இல்லை ஒரு ஒரு மாடர் ஆப்ரேஷன் கூட ஃபைனான்ஸ் பண்ணுறவனும் இருக்கான், இப்போ இங்கே தான் இருக்காரு. இப்போது 800 தனசேகரனை போடுறதுக்கு பதில் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவங்க ஆளை ஒருத்தரை போட்டால் இனிமேல் நம்ம தானே இங்கே கண்ட்ரோல்னு நினச்சி அங்கே நடந்தது. அவர் வாக்கிங் போகும்போது 6 காலைல 6:30 கொலை செய்யப்படுறாரு. ஜெயிலுக்குள்ளேயே வச்சு சப் ஜெயிலில் வச்சே அவரை கொண்டாங்க. தலையை துண்டை வெட்டி கொண்டு போய் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அவரோட ஒரு குப்பை தொட்டி பக்கத்தை தூக்கி போட்டுட்டு வீரபால் நலங்கில்லி. ஆமாம், இல்லை அது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர் தான். உண்மையாகவே அப்படி ஒரு கேரக்டர் வந்து ஒரு நீங்கள் எல்லா அரசியல்வாதிக்கும் பின்னாடி. இப்போ நான் என்ன சொன்னேன், பார்த்திபன் கதையை சொன்னேன். பார்த்திபன் யாருன்னா ஒரு ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். அவருக்கு பின்னணியில் செயல்பட்டது தான் 800 தனசேகரன். அவங்க 800 தனசேகரனுக்கு அவருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போது 800 தனசேகரனை போடுறதுக்கு பதில் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவங்க ஆளை ஒருத்தரை போட்டால் இனிமேல் நம்ம தானே இங்கே கண்ட்ரோல்னு நினச்சி அங்கே நடந்தது. அவர் வாக்கிங் போகும்போது 6 காலைல 6:30 கொலை செய்யப்படுறாரு பாடியல்லூரில் அங்கே அங்காள பரமேஸ்வரி கோயில் கிரவுண்டில் வச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சில சம்பவங்களுக்கு அரசியல்வாதிக்கும் அந்த ரவுடிகமான அந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து எப்பயுமே தெல்பிய ஒரு ஒரு டேண்டம் ஒரு ஒரு ப்ரொபோர்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அது சர்வைவல் பண்ண முடியும். இப்போ நிறைய பார்த்தீங்களா வந்து அவங்க எல்லாரையும் வர வைக்கிறது வந்து ஒரு சேட் யாரோ ஒருத்தருடைய கைடன்ஸில். அந்த சேட் என்ன பண்ணுறாருன்னா அதுதான் அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த பட்டியல்னு ஒரு படம் வந்தது இல்லை? ஆமாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். ஆர்யாவும் இந்த இவனும் போய் ஷூட் பண்ணி கில் அவங்கள வந்து யாரை கொலை பண்ணணுமோ அவங்களாம் கூலிப்படை மாதிரி போய் கொண்டுட்டு வருவான், பணம் இவன் தான் வாங்குவான். ஸோ இதில் எவ்வளோ டீலிங் பேசுகிறாங்க போகிறாங்கலாம் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு மேசிவ் ஆப்ரேஷனாக பண்ணும்போது அதுக்கு வந்து பணம்ன்றது பெரிய தொகையாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்குன்னே. இப்போ நீங்கள் சினிமாவுக்கு தான் ஃபைனான்ஸ் பண்ணணுன்ட்டு இருக்கா? இல்லை 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 ஒரு ஒரு மாடர் ஆப்ரேஷன் கூட ஃபைனான்ஸ் பண்ணுறவனும் இருக்கான். அப்போ அவன் இன்னும் வேற லெவலுக்கு இருப்பான். இல்லை சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி படம் எடுக்கிற மாதிரி கடன் வாங்கி கொலை செய்வாங்களா? இல்லை கடன் வாங்கி இல்லை, ஒரு விஷயத்தை ஆப்ரேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பணம். இப்போ இதை முடிச்சிட்டோன்னா முடிஞ்ச பிறகு ஒரு 10 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 அவனை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவான். அதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டீலிங்னா அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர் யாராக இருப்பானா, ஏற்கனவே ஒரு எக்ஸ் கிரிமினலாக இருப்பான், இல்லைனா அவன் ஏதாவது ஒரு பெரிய லிங்கில் இருப்பான். அப்படி இருக்கிறதுனால தான் அவன் அவனோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். அதனால் இதில் வந்து திமிங்கலம் வந்து எல்லாரையும் வர வச்சது வந்து ஊரையே வந்து கேக்கா வெட்டி தரப்போகிறேன், புழைக்கிறதுக்கான வழியை சொல்ல போகிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது. ஆனால் உண்மையிலே வந்து பினு பாப்பச்சன் வந்து எதுக்காக இந்த பர்த்டே பார்ட்டியே இல்லை, பினு பாப்பச்சன் பண்ணதுக்கு காரணம் அந்த அரும்பாக்கம் ராதாவையும் வர வச்சு அவனோட ரைவலாக இருக்கக்கூடியவர் அவரை வர வச்சு அந்த பர்த்டே பார்ட்டியில் போட்டுதல்ன்ற பிளான். இவன் தான் இப்போ டாப்பில் இருக்கேன், இவனை போட்டால பார்த்தேன் டாப் இல்லை, அவனும் இவனுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கான். இவன் டஃப் கொடுத்துட்டு இருக்கான், இவனை போட்டுதல்ட்டு அடுத்து நம்ம அப்போ நம்ம இனிமேல் அந்த ஏரியாவுக்கு நம்ம பார்த்தியா இவனை பகைச்சிக்கிட்டா பிரச்சனைன்னு சொல்லி உண்மையான இடையா போட்டோம்னா. ஆமாம், அப்போ அந்த பயத்துக்காக ஏற்பாடு. பட் அன்னைக்கு வரல, ராதா வரவே இல்லை, அரும்பாக்கம் ராதா வரல. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவர் கைதானார், ஜெயிலுக்கு போனார். இப்போ ஜெயில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சமயம் இங்கே லிங்கத்தை பற்றி கூட ஒரு காணொலியில் பேசியிருக்கேன், நார்கோயில் லிங்கம் சேஃப்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவாங்க, ஜெயில் தான் சேஃப்டின்னு. ஆனால் அங்கேயும் அவருக்கு பிரச்சனை இருந்தது. ஜெயில் ஆஃபீஸு ஜெயிலுக்குள்ளேயே வச்சே சப் ஜெயிலில் வச்சே அவரை கொண்டாங்க. தலையை துண்டை வெட்டி கொண்டு போய் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அவரோட ஒரு குப்பை தொட்டி பக்கத்தை தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஜெயிலுக்கு வந்து தலையை வெட்டி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு அவருக்கு எதிரிகள் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போச்சு. அதுக்கு சில ஜெயில் அதிகாரிகள் உடந்தையாக இருந்தாங்க, போலீஸில் ஒரு சிலர் உடந்தையாக இருந்தாங்க, உள்ளே இருந்த சில சிலையில் இருந்தக்கூடிய சில கைதிகளும் உடந்தையாக இருந்ததில் அந்த மாதிரி ஆச்சு. அது மாதிரி சில சம்பவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டிக்கு உள்ளே போயிடுவாங்க. அது மாதிரி அரும்பாக்கும் தான் நிறைய வாட்டி உள்ளே போயிட்டார். ஸோ இந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஸோ அவருக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் போலீஸே கூட அட்வைஸ் பண்ணுவாங்க, இங்கே தம்பி வெளியில் இருக்காதிங்க உள்ளே போயிருங்க அப்படின்றவாங்க. அப்போ உள்ளே போயிடுவாங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மணல்மேடு சங்கர்லாம் அங்கே நாகப்பட்டினம் டெல்டா கிங் அவர், ஆனால் அவர் பெரும்பாலும் மதுரை ஜெயிலில் தான் இருப்பார். 800 தனசேகரன் 800 அரெஸ்ட் ஆகிறாரு, ஏன் கடலூரில் போயிருக்கணும்? ஏன்னா புழல் பிரிசனுக்குள்ளே அவரோட ரைவல்ஸ் நிறைய இருப்பாங்க.
கடலூரில் அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அங்கேயே அங்கே போனால் அவருக்குன்னு ஒரு மரியாதை, எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்கள் இருக்கும், அதனால் அங்கே போயிடுறாரு. ஸோ அதனால் நிறைய பேர் என்னென்னா அப்படி அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை ஒரு ஒரு செட்டப் வச்சுப்பாங்க, அது மாதிரி போயிடுவாங்க. அது மாதிரி ராதாவை போடுறது தான் ஒரு மெயின் பிளானாக இருந்தது அது பின்னணியில். அது மூலமாக நம்ம இன்னும் பெரிய ஒரு பெரிய கையாக மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் பினு பாப்பிச்சிருக்கு. இப்போ அந்த மீட்டிங்க்கு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே போலீஸால் தேடப்படுகிற குற்றவாளிகளா? கண்டிப்பாக எல்லாருமே தான், எல்லாருமே தான். அதில் வேணால் மிஞ்சி போனால் ஒரு இப்போ 76 பேர் கைதானாங்க அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ரைடு ரவுண்ட் அப் பண்ணதில். இந்த பிப்ரவரி 6 மிட் நைட்டில் பிடிச்சி அந்த பிப்ரவரி 7 தான் அரெஸ்ட்லாம் பண்ணாங்க, ஃபார்மலாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்லாம் பண்ணாங்க. 76 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் வரைக்கும் சும்மா கூட வந்தவனாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா, ஏ பெரிய கையே அண்ணன் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா கூட 2 பேர் வருவான்ல, அப்படி வந்த கோஷ்டியில் 2-3 பேர் மாட்டினது. ஸோ அதில் ஒரு 20 பேர் இருக்கலாம், ஆனால் மீதி இருக்கவெல்லாம் அக்யூஸ்டு தான். அவன் மேலே கேசஸ் இருக்குது, கேட்டகரி A, பி கேட்டகரி, A+ கேட்டகரி, அப்புறம் பி கேட்டகரி, அப்புறம் இது சி கேட்டகரி கோஷ்டி எல்லாமே தான் இருந்தாங்க. பட் அதில் வந்ததில் யாரும் பெரிய ஜென்யூனான பர்சன்லாம் கிடையாது. அந்த வீட்டுக்கு ஜென்யூன் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்ததில் இப்போ நாங்கள் வந்து மத்தகம் சீரீஸ் பார்க்குறப்போ கடைசியாக வந்து திமிங்கலமும் நாதனும் கையில் ஒரு மிஷின்கன் வைக்கிறாங்க. அந்த பக்கம் IPS அஸ்வத் வந்து ஒரு பிஸ்டலோடு நிற்கிறார். இப்படி தான் முடியுது. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்குது? உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு இதில் என்னன்றது இந்த டைரக்டர் தான் நீங்கள் கேட்கணும். உண்மையான சம்பவம் வந்து அவங்க இதில் வந்து இந்த கனகு அப்புறம் இவன் பினு உள்பட இன்னும் 2 பேர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. விக்கின்னு சொல்லி ஒருத்தர், இந்த 3 பேரும் எஸ்கேப்டு. அதில் சப்சீக்வெண்ட்டாக கனகும் விக்கியும் எஸ்கேப்லேயே இருந்தாங்க. பினு பாபச்சன் 2 நாள் கழித்து சரண்டர் ஆனார் அம்பத்தூரில். சரண்டர் ஆகி அப்போ அது ஒரு பெரிய வீடியோவும் அவரே போஸ்ட் பண்ணார். இப்படி தான் பேசினது அன்றைக்கி, அது ஆடியோவில் இதெல்லாம் வீடியோலாம் இருக்குது. நீங்கள் பினு பாபச்சன் பேசினதே இருக்குது அதில். அது மாதிரி, ஏன் நான் வந்து பெரிய ரவுடிலாம் கிடையாது, எனக்கு டயபெட்டிக் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை வந்து தேவையில்லாமல் போலீஸும் மீடியாவும் பெரிய ரவுடி மாதிரி காடு. ஏன்னா என்ன பிரச்சனைனா அதில் பெரிய அதுதான் ஆரம்ப புள்ளி. அது வரைக்கும் இந்த அருவாளால் கேக் வெட்டணும்னு யாருக்கும் தெரியாது பெருசாக. நீங்கள் கேக் வெட்டதுன்னா எதை வச்சு வெட்டுவாங்க? இல்லை சும்மா நார்மலாக குட்டி இதை வச்சு பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு நீள ஒரு கத்தி, பட்டா கத்தி, 2 அடி நீள கத்தியை வச்சு கட் பண்ணி கேக் ஓட்டினது தான் பயங்கர வைரலாக போச்சு. அந்த சம்பவத்துக்கு சப்சீக்வெண்ட்டாக அவரை தேடி அப்புறம் அரெஸ்ட் ஆன பிறகு நான் சும்மா என்னை பிரதர் தான் கூப்பிட்டு வந்துட்டான், நான் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த சில டயலாகெல்லாம் சொல்லி, அப்புறம் நான் வந்து உண்மையாகவே ரவுடிலாம் கிடையாது அப்படின்னு அவர் திமிங்கலம் வார்த்தை பயன்படுத்தலை, பட் நான் ரவுடிலாம் கிடையாது, நான் பெரிய ரவுடிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். 3 மாதம் ஜெயிலில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து வேலூர் ஜெயிலுக்கு மாற்றினாங்க. இங்கே அவரோட ரைவல் கேங்கு இந்த அருமகம் ராதாலாம் இருந்ததுனால ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லி வேலூர் மாற்றினாங்க. திரும்பி 3 மாதம் கழித்து பெயில் கிடச்சிது. பெயிலில் வெளியில் வந்தவர் எஸ்கேப், மறுபடியும் எஸ்கேப்பு. திரும்பி அவரை பாதிரி வீடுன்னு சொல்லி ஒரு இடம் திருவள்ளூர் பக்கத்தில், அங்கே வச்சு ஒரு ரிசார்ட்டில் வச்சு பிடிச்சாங்க. ஸோ அங்கே வச்சு இவரை பிடிச்சாங்க. அந்த பாதிரி வீடில் ஒரு ரிசார்ட்டில் வச்சு பிடிச்சாங்க. அரெஸ்ட்டாங்கன்னா திரும்பி ஜெயிலுக்கு போனார். எஸ்கேப் ஆனார். ஆமாம், திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க. திரும்பி வெளியில் வந்து திரும்பி எஸ்கேப் ஆகிட்டார் பெயிலில் வந்தவர். அதுக்கடையில் பிதாமகன் படம் பார்த்தீங்களா, அதில் சொல்லுவார் அந்த ஜட்ஜி, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. கொலை பண்ணுற எல்லாரையுமே நீங்கள் அவங்களையும் ஒரு ஹியூமன் பீயிங்க தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இது என்ன கேஸ், இதெல்லாம் பார்க்கும்போதே சில சமயம் புட்டப் கேஸுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஜட்ஜி கன்வின்ஸ் ஆகலைன்னா வெயில் விட்டுருவாங்க திருப்பி. இது மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு. ஆனால் எல்லா நேரமும் விடணும்னு அவசியம் கிடையாது. ஜட்ஜஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு சந்தேகம்னு இருந்தது, இவன் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் விட மாட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வாய்ப்பு இருக்குது மாற்றி. ஸோ அதே மாதிரி தீச்சட்டி முருகன்னு ஒருத்தன், அது 800-காரன். அவன் என்ன பண்ணானா, ஒரு வாட்டி இது வெளியில் வந்த பிறகு அவன் ஒரு துப்பாக்கியால் ஒருத்தனை சுட்டான். அது ஒரு டம்மி துப்பாக்கி மாதிரி ஒரு துப்பாக்கி தான், ஒன்றும் இல்லை. பீகாரில் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லை ஜார்க்கண்டில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. யாரா யார் துப்பாக்கிடா கொடுத்தானா, அண்ணன் திமிங்கலம் கொடுத்தாருன்னு சொல்லி பினு பாபஜன் பேரை சொன்னவொடனே பினு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணாங்க ஆர்ம்ஸ் கேஸில். ஸோ இவர் கிட்டத்தட்ட 30-35 கேஸ் இருக்குது. அதில் ஒரு 5 கேஸ் மர்டர் கேஸு, அது இல்லாமல் ஒரு 6-7 கேஸு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸு, அப்புறம் எக்ஸ்ட்ராஷன் கேஸு, அப்புறம் ஆள் கடத்தல், இந்த மாதிரி நிறைய கேஸஸில் ஆர்ம்ஸ் ஆக்டும் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா துப்பாக்கி இவர் எப்பயுமே கையில் வச்சுருக்கிறது. அந்த படத்தில் காட்டுற அந்த மத்தகத்தில் காட்டுற மாதிரி துப்பாக்கி அது வந்து எல்லாம் அந்த ஒரிஜினல் துப்பாக்கிலாம் கிடையாது, மேக்னம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இங்கேருந்து சும்மா எடுத்துகிட்டு வர்றது. பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணால் செத்து போவான். கொஞ்சம் தூரமாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணால் அந்த
உள்ள அது இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் எய்ம் பண்ணது தலைக்கு எய்ம் பண்ணால் அது எங்கேயோ போகும், அதெல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்காது. அந்த குரூவ் வந்து எல்லா மாதிரியும் அந்த பெர்ஃபெக்டாக இருக்காது குரூவு. அந்த குரூவில் அது உள்ளே போய் புல்லட் வெளியில் வரதுக்குள்ளே அது ஆங்கிள் மாறிடுச்சுன்னா போயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். நீங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கின்றது ஒரு மிரட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு கருவி. ஸோ ஆம்சாக்கில் அவர் மேலே கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பினு பாப்பச்சனை சப்சீக்வெண்டாக 2-3 தடவை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு 6-7 தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரவுடி இல்லை, நான் சாதாரண ஆள், அப்படி தான் அவரோட வெளியில் ப்ரொஜெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது தவிர. ஆனாலும் அவருக்குள்ளே இருந்த விஷயம் வந்து திரும்பியும் இப்படி நீங்கள் ஒன்று வேணாம் இருந்துட்டு, ஆமாம் ஒன்று வேணாம், கிரிக்கெட்டில் நீங்கள் கேப்டனாக இருந்திருக்கீங்க, நீங்கள் திடீர்னு மறுபடியும் பிளேயராக வந்து ஒரு உங்களை மாற்றி விட்றாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஏடா நம்ம அப்படி இருந்தோம் இப்போ இப்படி வந்துட்டோமேனு ஒரு தோணும் இல்லை. அது மாதிரி கடைசி என்ன சார், இப்போ இங்கே தான் இருக்காரு. அதை தலைமை படத்தை பிடிச்சாரா, ஜெயிலுக்கு போனாரா, தப்பிச்சு ஓடினாரா? இப்போதைக்கு நீங்கள் தலையெல்லாம் பிடிச்சிங்கன்னா தலை போயிடும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரவுடிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டிக்குள்ளே ரொம்ப ஆக்டிவாக பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழலுக்கு. இல்லை இல்லை, இப்போ கமிஷனர் இருந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை இல்லை, இப்போ கமிஷனர் ஒரு சிலர் இப்போ சங்கர்ஜிபால் சார் இருக்கும்போதும் சரி, இப்போது சந்தீப் ராய் ரத்தூர் வந்தாங்க, அவங்க வந்த பிறகு ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கண்டெயின் ஆகிடுச்சு. ஈவன் அதுக்காக வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரவுடிஸை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால வெளியில் பெருசாக பண்ண முடியாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த அதாவது ரவுடியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரே உங்கள் ஒரு பெரிய ஒரு இது விஷயம் எப்போ ஒரு அட்டென்ஷன் எப்போ வரும், அவங்க ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாதான், ஹீரோவாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதான். அவனை வில்லனாகவே காட்டிட்டீங்கன்னா வெளியிலே வர முடியாதுல்ல. இப்போ நீங்கள் அவங்கள அவன் ஜெயிலுக்கு போகிறான் திரும்பி வரான், அவன் அந்த வேலையை கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் வெளியில் ஒன்றும் ஆக்டிவாக பண்ண முடியாது. ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவ் ரவுடிஸ் எல்லாமே எய்தர் ஏதாவது அவனோட ஆக்டிவிட்டீஸை வெளியில் எங்கேயாவது வாழை சுருட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் காட்டிப்பாங்க. சிட்டிக்குள்ளே பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல, இப்போதைக்கு எதுவும் நடக்கலை. இப்போ எக்ஸப்ட் இந்த மார்த்திபன் இந்த இது மர்டரை தவிர இந்த அதுவும் கூட உங்களுக்கு இதில் ஆவடி கமிஷனரேட்டில் நடந்த விஷயம் அது ரெட்டில்ஸில். பட் இருந்தாலும் ஆவடியும் சிட்டியோட பார்ட்டு தானே, முன்னாடி எல்லாம் சிட்டியோடு இருந்தது, இப்போ அது தனி கமிஷனரேட் ஆகிடுச்சு. பட் அது தவிர மற்றபடி பெரிய ரவுடிசமோ, ஏன்னா 800 தலைச்செயலாம் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். அதுமாதிரி நான் சொன்ன இந்த அரும்பாக்கம் ராதா எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ பெரும்பாலானவங்க ஈவன் ராக்கெட் ராஜா கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனார், பெயிலில் வந்து இப்போ பெயில் கண்டிஷன் பெயிலில் கேள்வி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து யாரும் வெளியில் ஆக்டிவாக இருக்காங்க போய் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து அந்த குற்றவாளிகளை காவல்துறை பக்கம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களை பற்றின ரிசர்ச் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நேரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இந்த மத்தகம் மாதிரியான சீரீஸ் வர்றதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன சார் தோணுது? நம்மளும் ஏன் சீரீஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது, வேற என்ன இருக்குது? நிறைய பேர் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் போகிறீங்க. இல்லை இல்லை, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போது சமீபத்தில் இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குரல் வந்து ஒரு ஒரு மத்தகத்தில் பிடிச்ச குரல்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகோட குரல், அந்த சங்கு கணேசன் இவன் எப்பயுமே அப்படின்னு சொல்கிற அந்த வாய்ஸ் வந்து கார்த்திகோட வாய்ஸ். இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மூவி டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும் போது சும்மா ஒருத்தர் நானும் இருந்தேன் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ அவர் இருக்கார். அவர் யாருன்னா அந்த டாக் அவர் மிஸ்டர் கே சீரீஸ்ன்னு விகடனில் பண்ணவர், அவர் தான் அவரோட வாய்ஸ் தான் அந்த மணல்மேடு சங்கரை பற்றி இப்படி ஒவ்வொரு சீரீஸாக பண்ணாங்க. அப்போ அவரோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்தது அந்த குரல் தான். நீங்கள் அதை அவரோட ரிலேட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் அவர்கிட்ட சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பயங்கரமாக அந்த ஒரு குரல் மட்டும் ஒரு மாதிரி ஒரு அப்பீலிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ட்ரைஸ் பண்ணேன். ஸோ ஒரு சிலது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சார் ரொம்ப நன்றி, ஏன்னா மத்தகத்தில் அடுத்து என்ன ஆகுது அப்படிங்க கடந்து இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஆச்சரியம். சீரீஸுடைய அடுத்தடுத்த எபிசோடு வர்றதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் சொன்னது ரொம்ப நன்றி. ஆனால் டேரக்டர் தான் கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு, பார்த்தா தெரியும். ஆனால் எப்போதுமே நான் ரொம்ப வியக்கிறது என்னென்னா, ரிப்போர்ட்டர்ஸோட வேலை வந்து அது சாதாரண வேலை கிடையாது, ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலேயும் வந்து சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஜாலியாக ஒரு பக்கம் போயிடாமல் க்ரைம் நடக்கிற இடத்துல கொலை பண்ணுகிற, தலையை துண்டாக வெட்டி மூஞ்சியெல்லாம் சிதைக்கிற குற்றவாளிகளை பற்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிக்கிறோன்ட்டும் இல்லாமல் போல்டாக கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. உங்கள் துணிச்சலுக்கு ரெட்னூல் சார்வார் பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.